சீதாராம் வணக்கம். அவதீர்ண புனே லோகே வால்மீகி முனி புங்கவா தியாகராஜ சுரூப்பேன வாரம் வாரம் நமாமித்தம். சுவாமி தியாகராஜ சரித்திரத்தை மேற்கொண்டு பார்க்க போறோம். சுவாமிகள் தன் குழந்தையான பொன்னான சீதாலட்சுமிக்கு விவாகம் பண்ணார். அதுக்கு ராமரே எழுந்துள்ளா பாவிச்சு ஒரு கீர்த்தனை பாடினான்னு நம்ம பார்த்தோம். சுவாமிகள் அதிகமா வெளியிலே போல, யாத்திரைக்கே போல. ஏன் யாத்திரைக்கு போல அப்படின்னு கேட்டான். ராம கைங்கரியத்தை விட்டுட்டு போக முடியாது. ஆற்றுலேயே ராமர் இருக்கார், ஆற்றுலேயே பட்டாபிராமன் இருக்கும்போது அந்த கைங்கரியத்தை விட்டு போறதுக்கு அவர் மனசு இல்லை. இருந்தாலும் உபனிஷத் பிரம்ம யோகின்னு ஒரு மகான் இருந்தார் காஞ்சிபுரத்துல. அவர் வந்து அப்படி ஒரு அவர் ஒரு நாம சித்தாந்தம் அவர் நாம சித்தாந்தம் பண்ணியிருக்கார். தியாகராஜ சுவாமி கீர்த்தனெல்லாம் கேள்விப்பட்டிருக்கார். அவர் அப்பா காலத்துலேருந்தே பழக்கம். அவர் சுவாமிகளை பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, தன்னால சுவாமிகளை தியாகராஜ சுவாமியில பார்க்க முடியாது, திருவையார் போக முடியாது. தியாகராஜ சுவாமி வந்து தன்னை பார்த்தா தேவையில்லை நினைக்கிறாராம். அதனால யார்கிட்டயோ சொல்லி அனுப்புறார். யார்கிட்டயோ சொல்லி அனுப்பிச்சோடனே அப்பேற்பட்ட உபனிஷத் பிரம்ம யோகியே கூப்பிடுறார். அப்பேற்பட்ட ஒரு மகான் அவர்கிட்ட சடாட்சிஹோம் ஜபம் கூட எடுத்துட்டான்னு சொல்வார். தியாகராஜ சுவாமியில வந்து ராமரோட மூல மந்திரம் வந்து சடாட்சரின்னு பேர், ஆறு அக்ஷரம். இந்த ஆறு அக்ஷரத்தை உங்களை மந்திரத்தை உபதேசம் பண்ணான் கூட சொல்வார். உபனிஷத் பிரம்ம யோகியை போய் தரிசனம் பண்ணதுக்காக அதுக்காக இங்க தன்னோட ஊர்லேருந்து திருவையாறுலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போறார். காஞ்சிபுரத்தில் உபனிஷத் பிரம்ம யோகியை சேவிச்சுட்டு அவரோட அனுகிரகத்தை பெற்றுட்டும் அப்ப வந்து பெருமாளை வந்து காஞ்சி வரதராஜனை வந்து சேவிக்கிறாருங்க. அன்னைக்குன்னு பார்த்து கருட சேவியாங்க. வரதராஜன் கோரி வச்சது நாரதாதி முன்னிலைன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு கருட சேவை ரொம்ப விசேஷம் காஞ்சிபுரத்துல. காஞ்சி வரதராஜன் பேருள்ளானுக்கு அந்த கருட சேவை வந்து அப்படி அணிவிச்சு கீர்த்தனம் பாடுறார். காஞ்சிபுரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பதி போறார். திருப்பதி சீனிவாசனை பார்க்கறதுக்கு திருமலை போறார். திருமலை போகும்போது அவரை வந்து பல்லாக்கில் எழுந்துள்ள பண்ணிட்டு போறார். சிஷ்யாலாம் போய் திருப்பதிக்கு போறார். திருப்பதி வந்து சன்னியில வந்து அந்த பெருமாள் சீனிவாசனை பார்க்கணும், கோவிந்தனை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆர்வத்தோட போறார். ஆர்வத்தோட போகும்போது என்னமோ தெரியல அந்த பட்டன் சுவாமி இல்லாம சட்டுன்னு ஒரு தரையை போட்டுட்டார். டக்குன்னு இவர் வர்றதை பார்த்தோடனே சுவாமியில் வரான்னு தெரியுது. ஆனால் தெரிஞ்சோடனே சட்டுன்னு தரையை போட்டுட்டார். திரைய போட்டோடனே சுவாமிகள் சாபப்பட்டார். ஏன்னா ஆர்வமா வந்து இந்த சீனிவாசனை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும் பார்க்கணும் வந்தோமே கடைசியில் கிடைக்கலையே அப்படின்னு இந்த ஆர்வம் மிகுதியில அவர் அப்ப வந்து என்ன சொல்றார், தன்னை வந்து தன்னை தான் குறை சொல்லிக்கிறாங்க. தெருதீயக ராதா லோனி திருப்பதி வெங்கட்ரமணா மத்சரமணும் அப்படின்னு சொல்லி இங்க கீர்த்தனை பாடுறார். அவர் சொல்ற மாத்சரியும் கூட திரைய போட்டுட்டேன்னு கேட்கிறாருங்க. எப்பவுமே மாத்சரியம் தான் எப்பவுமே ஒரு பொச்சரிப்பு. இப்போது ஒருத்தர் கண்டு பொறுக்காம இருக்கிறது தான் அந்த மாஸ்டரியும் கூட. இவருக்கு வந்து பெருமாளை பார்க்கணும் ஆசைதான் வர, இவருக்கு அந்த குணம் இருக்கவே கூட, இவருக்கு அப்பேற்பட்ட ராம பக்தர் இவருக்கு அந்த குணம் இருக்கவே இருக்காது, இருக்காதும் கூட இருந்தால் கூட அவர் சொல்றார் எங்க மாஸ்டரியம் எனக்கு இருக்கு, அந்த திரை வந்து நீ உன்னை பார்க்கணும் போது திரை போட்டு அந்த மாஸ்டரியும் கூட திரை விலகினாதான் உன்னை பார்க்கணும். அப்படின்னு கேட்டா அந்த ராகத்வேஷம் இல்லாம பொச்சரிப்பு இல்லாம அசிக பொறாம இல்லாத இருக்கிற சுத்தி எடுத்துக்கு பகவான் சுலபமா கிடைப்பாரு ஒரு அர்த்தம் இங்க. அப்ப சொல்ற பசியோட வரவனுக்கு சாப்பிட உட்காடுறான், திடீர்னு அதுல ஒரு ஈ வந்துடுச்சுனா அவன் என்ன கஷ்டப்படுவான் ராத்திரி நேரத்துல. அதுவும் அரிதியான மண்டனும் உட்காடுறான், அவனுக்கு மனசு எங்கேயோ இழுத்துட்டு போனா அவன் என்ன கஷ்டப்படுவான். அது போல இந்த கஷ்டம் சொல்ற தெரிய தீயக ராதா லோனே தரதீயகாரா, அந்த தரையை நீ விளக்க மாட்டியா, மாற்றையும் கூட தரைய என் மாற்றையும் கூட தரையை நான் போட்டுட்டு இருக்கேன், அந்த தரையை நீ தான் விளக்கி தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லும் போது சட்டு அந்த திரை அறந்து விழுந்துதான். ஏங்கிட்டா அப்படி உருக்கத்தோட அவர் கேட்கும்போது சீனிவாசனுக்கு பொறுக்குமா, வெங்கடேஷனுக்கு பொறுக்குமா, தரிசனம் பண்ணி வச்சாரா. அப்புறம் வந்து இவருக்கு எல்லா அந்த உபச்சாரங்கள் அங்கே பண்ணினா அந்த சுவாமி அந்த பெருமாளோட பரிபூர்ண கிருப்பையை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து சந்தோஷமா கிளம்பினார். கிளம்பி வரும்போது கடைசியில கொஞ்சம் வந்து வாலாஜா பேட்டைன்னு ஒரு இடத்துக்கு வர்றார். அங்கே தன்னோட சிஷ்யன் வெங்கட்ரமண பாவதர் இருக்கார். அவர் அங்கே ஒரு பஜனை மடம் வச்சுட்டு இருக்கார். அந்த பஜனை மடத்துலேருந்து பஜனை பண்ணி ராத்திரி திவ்ய நாமெல்லாம் பண்ணி பஜனை பண்ணி சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவற்றியங்குடி திவ்ய கஷேத்திரத்துக்கு வர அங்கே சிவனை வந்து பாடுறாரு. இங்கே சம்போ மகாதேவ சங்கர கிரிஜா ரமணா சம்போ மகாதேவ சரணாகத ரக்ஷகான ஒரு கீர்த்தனை, சிவன் மேலே ஒரு கீர்த்தனை பாடுறார். அப்போ அந்த இடத்துல வந்து கோவூர் ஒரு ஊர், அங்கே வந்து சுந்தரேஷ முதலியார் ஒரு பக்தர் இருக்கார். அவர் வந்து சுவாமியிலிருந்து அப்படி ஒரு ஈடுபாடு, நீங்கள் என் கோவூருக்கு வரணும் பிரார்த்தனை. அவர் பிரார்த்தனைக்காக கோவூர் போகிறார். கோவில் இருந்து அங்கே பஜனை இதெல்லாம் பண்ணி அவரை ஆனந்தப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புற தன்னை கிளம்பும்போது அவர் பல்லாக்கில் வரும்போது சுவாமிகளுக்கு அவர் சமர்ப்பிக்கிறார். நல்ல பொற்காசுகளை சமர்ப்பிக்கிறார், நல்ல பணக்காரர்.
சுந்தரேஷ முதலியார்னு பேர். அவர் சமர்க்கிறார், அதை அவர் ஏத்துக்கல, எப்பவுமே அவர் ஏத்துக்கிற பழக்கம் இல்லையே, யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கிக்க மாட்டார். இருந்தாலும் அவர்கிட்ட வீண குப்பையன் கூட சிஷ்யர் இருந்தார், தியாகராஜ சுவாமி சிஷ்யர், அவர்கிட்ட இவர் கொடுத்து ஒரு கால ராம அவருக்கு தேவையில்லாட்டாலும் பரவாயில்ல, அவர் ராமநவமி உற்சவம் பண்ணுவார், இப்போ சித்திரை மாதம் வரப்போகிறது, ஊருக்கு போனோன்னா ராமநவமி உற்சவம் வரும், அந்த உற்சவத்துக்கு அவர் பணம் தேவைப்படும், அதான் அந்த உற்சவத்துக்கு பயன்படுத்திக்கோன்னு சொல்லி அந்த குப்பையர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த குப்பையர் என்ன பண்ணான்னு கேட்டால், சரி சுவாமி கிட்ட சொல்லாமே வாங்கி பல்லாக்கில், அவர் போகக்கூடிய பல்லாக்கில் ஒரு ஓரத்தில் அதை மறைச்சி வச்சுட்டார். பல்லாக்கு சுமந்துன்னு போகிறான். போகும்போது நல்ல நடு ராத்திரியில ஒரு இடத்துல காட்டை தாண்டி போகும்போது, காட்டை தாண்டிட்டு போகும்போது இது அங்கே பார்த்தா ரெண்டு திருடர்களை வந்து எரிக்கல் அடிக்கலாம், எரிக்கல் கவுண்டிக்கல் பேர் எரிக்கல், அந்த வந்து அந்த எரிக்கலால் அடி அடின்னு இவாளை அடிக்கிறான். இவாளாம் பயப்படுறான், இவாளாம் பயப்படும் போது உடனே இவர் கேட்கலாம், நம்மகிட்ட இன்னும் மடியில் வந்த கனமும் இல்லை, நம்மகிட்ட எந்த பாரமும் இல்லை, நம்ம திருடர்கிட்ட பயப்பட வேண்டாம், அவள் வந்தாலும் அவளுக்கு ஒன்றும் கிடைக்க போதில்லை, பாவம் அவள் ஏதோ ஆசைப்பட்டு வரா, கிடைக்க போதில்லைன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ வரும்போது இல்லை இல்லை அந்த மாதிரி கோவில் முதல் சுந்தரேஷ் முதலியார் கொடுத்தா அதை வாங்கி வச்சுட்டுருக்கேன்னு சொல்லும்போது, ஏன் வாங்கினாது, அப்படி வாங்கலாமா, ராமன உற்சவத்தை நீ என்ன நடத்த கிடக்கு, ராமன உற்சவத்தை ராமரே நடத்துவார் அப்படின்னு கூட நம்பிக்கை அவருக்கு. ஆனால் அந்த திருடனுக்கே எடுத்து கொடுங்கோன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாராம். இவெல்லாம் பயந்துட்டே வரும்போது முத்து விளக்க இரு பக்கத்தோட முருகர ஹரஹரான்னு இந்த கீர்த்தனை பாடுறான். முருகரா அரகரா, முருகரா கரகரா, முருகரா கரகரா, ரெண்டு பக்கம் முன்னும் பொண்ணும் இந்த இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமும் ராமர் லட்சுமண காவலுக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன பயம்னு இந்த பாட்டு. முத்து வினக இரு பக்கத்தில் தோடும், முத்து போல இருக்கிற ஸ்ரீராமனும் லக்ஷ்மணும் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு காவல் இருக்கும்போது, முன்னும் பொண்ணு காவல் இருக்கும்போது நம்ம எது கண்டு பயப்படும் சொல்ல, உடனே அந்த ரெண்டு பேருமே ஒரு திடீர்னு பார்த்தா ராமலட்சுமாலே வந்து இவாளுக்கு சரியா அந்த எரிக்கல் அடிச்சு அந்த கவுண்டிகள் அடிச்சு சரி சேமா அவளை அடிச்சு அசர வச்சு அடுத்த நாள் காலம்பூர் இடத்துல வந்து தங்குறான். தீர்த்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணி தங்கும் போது அந்த ரெண்டு திருடர்கள் ஓடி வந்து காலை சரணத்தை வந்து வந்து தியாகராஜ சுவாமி கிட்ட, நாங்கள் எங்களுக்கு ஈடா ராத்திரி முழுக்க ரெண்டு பேரும் உங்களோட சிப்பாய் ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டா கல்லால் அடிச்சு எங்களை அசர வச்சுட்டா, அந்த சிப்பாயை பார்த்து அவ்வளோ அழகாக இருந்தா அந்த சிப்பாய்களை பார்த்தோம் நாங்கள் மயங்கி போயிட்டோம், திருப்பி அந்த சிப்பாய்களை பார்க்கணுமேங்க உடனே தியாகராஜ சுவாமி சொல்றேன், எனக்கு ஏது சிப்பாய் எனக்கு சொல்ல இல்லை, ரெண்டு பேரும் வந்தால் நல்ல ஆஜா அனுபவா, ரெண்டு பேரும் இருந்தால் ரெண்டு கையில் பார்த்தா கல் வச்சுன்னு ரொம்ப அழகாக இருந்தாலே ரெண்டு பேரும், ஒருத்தர் பச்சையா இருந்தார் ஒருத்தர் வெள்ளை வெளியே இருந்தார், ஆஹா ராமலட்சுமா வந்திருக்கான், இவர் ரெண்டு பக்கம் ராமலட்சுமா வந்து நம்மளை காப்பாத்துவான்னு சொல்லி தானே பாடிட்டு போனார். நிஜமா ராமலட்சுமா வந்தோம்னா இவர் சொன்னா, நீ என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேப்பா, உங்க ரெண்டு பேருக்கு ராம லட்சுமா தர்ஷனம் கொடுத்துருக்காங்க, நீ எப்பேற்பட்ட பாக்கியவாதி, நீ சாமானியப்பட்டவில்லைன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த செல்வத்தை கொடுத்தா கூட அவ வேண்டான்னு சொல்லிட்டான். எந்த பாக்கியமும் எந்த பாக்கியமும் நான் கல்பித்தை எவரிட முஞ்சக முழக்கோ, என்ன பாக்கியம் நீங்க பண்றீங்க இப்படி பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகும்போது வாசரா இவ்வளவு தூரம் வந்து காசிக்கே போய் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம், காசிக்கு ஒருத்தர போகணும் கங்காஸ்தானம் பண்ணுங்கிற. அப்ப சுவாமி சொல்ற தியானமே வரமையின கங்கா ஸ்தானமோ மனசா, ராம தியானத்தை காட்டிலும் எது கங்காஸ்தானம், எப்பவுமே பகவான ராமனை தியானம் பண்ண மனசு வந்து சுத்தமாயிடும் பவித்திரமாயிடும், அதுதானே கங்கை. இதயத்துல ஒரு கங்கை இருக்குப்பா, ராம தியானம் கூட கங்கை, அந்த அதை காட்டிலும் அது வேண்டாம்னு சொல்லி கங்கா ஸ்தானத்தை அவர் விரும்பல, ஏன்னா ஊருக்கு போய் சேரணும். அப்படியே போய் 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 கடைசியில் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர, அந்த கரெக்டாக சித்திர மாதம் சித்திரை வந்து பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு நடக்கிறது. பிரம்மோற்சவம் நடக்கும்போது அங்கே அன்னைக்குன்னு பார்த்து குதிரை வாகனத்தில் பெருமாள் ஏழப்படுறான். அடுத்த நாள் தேர், சித்திர தேர், ரேவதி தேர், அதுக்கு முதல் நாள் வந்து குதிரையில் ஏந்தொள்ள பண்ணும்போது குதிரை வாகனத்தில் ரங்கநாத பார்க்கறதுக்கு ஓடி வர, பார்க்கும்போது கொஞ்ச நேரம் பெருமாள் டக்குன்னு தரிசனம் கொடுத்து தாண்டி போயிட்டார். இவருக்கு எப்பவுமே கொஞ்சம் உருக்கமான பக்தி உடையவர், ஆஹா நம்ம பெருமாள் தாண்டி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சு நிற்கிறார். எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா, எனக்கு பக்தி இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டார். உடனே காவிரி தீரமுனு பாவன முகரங்க உருணி ஸ்ரீ வேலோ சித்திர வீதிலோ வெங்ககராகான்னு ஒரு கீர்த்தன் அதை சொல்லும்போது, ஆசையா உன பார்க்க வந்தேனே, என் பெருமாள் ஸ்ரீ ராமர் என்னோட சுவாமி ராமனே பூஜிச்ச பெருமாள் ஆச்சே, ராமனோட குலதெய்வம் ஆச்சே, அவனை பார்க்கணும் ஆர்வா வந்தேனே, இப்படி வந்து நீ என்னை முகம் காட்டாமல் போறேன்னு உருக்கமாக பாடும்போது உடனே சுவாமிக்கு அதுக்கு மேலே பெருமாளுக்கு போக முடியலையா, உடனே அங்கேயே நின்று அந்த ஏந்திரக்குள்ள ஸ்ரீபாத அர்ச்சகரை மேலே ஆவேசிச்சு நீ போய் அவரை கூட்டுன்னு வான்னு சொல்ல, தியாகராசமி கூட்டு நல்ல தரிசனம் கொடுத்தாராம், நல்ல தரிசனம் கொடுத்து நல்ல போருமா திருப்தியான்னு கேட்டாராம், சந்தோஷப்பட்டா. அப்போ அந்த கீர்த்தனை பிறகு காவேரி நீமுனு பாவனு முகரங்கபூரணி பூரணின்னு கூட கீர்த்தனை, கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் அது அந்த வார்த்தையாக நான் சொல்கிறேன் இங்கே. அப்போ பெரிய பெருமாள் ரங்கநாதர் போய் சேவிக்கிறாரா, ஜூதா முராரே சுதத்தோ சுதலரா ரங்கபதனி சீதாபதி பூஜை சிங்கார சேகர் விடுவான்னு சொல்லி என் சுவாமியே பூஜிச்ச பெருமாள், ஏன்னா அதனால்தானே ராமரே வந்து முதல்ல பட்டாசத்துக்கு முன்னாடி நித்தபடி வந்து அந்த ரங்கநாதர் வந்து சேவிக்கிறார், தன் கையாலே வந்து
அந்த புஷ்பாஞ்சலி கஷா கையாலே புஷ்பாஞ்சலி பண்ணி பெருமாளுக்கு வஸ்திரங்கள்லாம் சாத்தி தன் கையாலே அந்த கொற்ற கூட இந்த சாம்பரம் எல்லாம் பெருமாளுக்கு காட்டுவாராம். அர்ச்சகர் அவர் கையில கொடுத்துருவார், பட்டர் சுவாமிகள் இவர் தன் கையாலே காட்ட வைக்கும். அது சொல்ற வழக்கு இல்லையா, சபத்யா விசாலாட்சி நாராயண முபாமக முபாபகமத்தின் அங்க வால்மீகி அங்க அதே சொல்றாருங்க. துஷ்டாய சுஷ்டாய சிஷ்ய சுஷ்டாய பிறந்த சிவ சிறசா மதுசூதன் சொல்லி அப்படி அழகா அப்படி வந்து பெருமாள் ஆராதனை பண்ண இந்த கோலத்தை அப்படி என் பெருமாள் பார்த்து ஆராதனை பண்ணக்கூடிய பெருமாள் ஆச்சு, பெருமாள் ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்ச பெருமாள் ஆச்சுன்னு சொல்லி ரங்கநாதரை கொண்டாடுறார். கொண்டாடிட்டு உபச்சாரமோன்னு கீர்த்தன், அந்த பெருமாளுக்கு வந்து கொடை காட்டுறது சத்திர சாமர விஷயம் ராமர் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த உபச்சாரமும் கூட கீர்த்தன் இன்னைக்கும் பஜனை சம்பிரதாயத்தில் முதல்ல அதை பாடுவான். உபச்சார கீர்த்தனையும் பேர் அந்த உபச்சார கீர்த்தனை வந்து ரங்கநாதருக்கு தான் பாடுறார், உரகராஜ சயனான்னு பாடுறார். பாடுபா அவருக்கு என்ன பாவனா தன்னார் பண்ணுறார், ராமனாவே பாவிச்சு தன் கையால சத்திர சாபரம் எப்படி ராமர் தன் கையாலே தன் குலதெய்வமான ரங்கநாதருக்கு கொடை பிடிக்கணும் சத்திர சாபரம் வீசறதும் அப்படி கூட அந்த கீர்த்த பாவத்தோட ஸ்ரீரங்கத்தை அணிவிக்கிறாருங்க. அங்கேருந்து இவ கல்வியை நேரம் கொஞ்சம் மதுரைக்கு போய் அங்கேருந்து கோயிலும் போய் தனுஷ்கோடிக்கு போறான். தனுஷ்கோடி தான் தீர்த்தத்திலே முக்கியமான தீர்த்தமா இருக்கனால தனுஷ்கோடியில போறான். அப்ப கோடி தனுஷ்கோடியில தீர்த்தம் சாமனா எல்லா தீர்த்தம் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும், அத்தனை பாவம் போயிடும். ஆனா இங்க அங்க இவர் அழகாரு கீர்த்தனை பாட கோடி நதுல தனுஷ்கோடி லோகனுட்டுக்க ஏதுக்கி திரிகேதிகோ ஓ மனசா அவ சொல்ற ராமர் தன்னை கோதண்டத்தை ரெண்டு சரணத்துக்கு இடுக்கல ஊன்றி வச்சிருந்துருப்பாரான். அந்த அந்த சரணம் அந்த அந்த கோதண்டத்தோட நுனி தான் தனுஷ்கோடி, அது கையில தனுஷ் வச்சிருக்காரு கோதண்டம் கூட தனுஷ் வச்சிருக்காரு, அதோட கோடி தான் தனுஷ்கோடி. அந்த அந்த அவருக்கு வச்சிருந்துக்கிட்டு இந்த கோதண்டோட தனுஷோட கோடிய அந்த நுனிய தியானம் பண்ணினா போறோம் அதுவே தனுஷ்கோடின்னு சொல்றாரு. அதுக்கு விட்டுட்டு தனுஷ்கோடிக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இப்ப தனுஷ்கோடியில போனா கூட அவர் சொல்ற தனுஷ்கோடிக்கு போகணும் கூட அவசியம் இல்லை, ராமனோட கோதண்டமான தனுஷோட கோடி தியானம் பண்ணினா போறோம்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் திருப்பி இப்படியே போகும்போது கிளம்பி அப்படியே கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி 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 அப்படியே இதுக்கு வந்துடுறேன், தன்னோட ஊருக்கு திருவையாருக்கு வந்துடுறேன். திருவையாருக்கு வந்தோடனே என்னாலும் தெரிகிறது என்னாலும் உப்பு கற்பூர முகம் வரகுன்னு ஒரு கீர்த்தனை பாடுறா இருக்கு. கொஞ்சம் வயசு தளர்ந்து போயிடுச்சு, கிட்டத்தட்ட 80 வயசு கிட்ட வந்துடுச்சு அவருக்கு. 80 வயசு தான் உடம்பு தளர்ந்து போனால் உஞ்சி விடுத்துட்டு வந்தால் கொஞ்சம் ஒரு உடம்புல ஒரு சோர்வு தெரியுது, சமம் தெரியறது. ஆனால் அவர் சொல்ல எத்தனை நாள் தான் இந்த உஞ்சி விடுத்து எடுத்துட்டு உப்புக்கும் உப்புக்கும் கற்பூரத்துக்கு உஞ்சி விடுத்து எடுத்துட்டுருக்கேன், ஆனால் எனக்கு பாக்கியம் பிறந்த நாள்லேருந்து உஞ்சி விடுத்து எடுத்து 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 அந்த உஞ்சி விடுத்தினாலே இந்த குடும்பம் நடந்திருக்கு, உன்னோட ஆராதனையும் சரி உன் கிருப்பையாலே அந்த உஞ்சி விடுத்தாலும் என் குடும்பமும் நடந்திருக்கு. அந்த உஞ்சி விடுத்தையும் கூட ஒரு பெரிய தர்மத்தை எனக்கு தர்மத்தை காட்டி அதை எடுக்க வச்சு அதனால எனக்கு ஒரு உப்பு குடும்பத்துக்கு வேண்டிய உப்போ உனக்கு ஆராதனை பண்ணக்கூடிய கற்பூரமோ ரெண்டுமே எனக்கு அதனால தான் வாங்க முடிஞ்சுன்னு சொல்லி அது சந்தோஷப்பட்டுக்கிறாருங்க. இருந்தாலும் உடம்பு தளர்ந்து போயின்ற இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஞான மெனக்கு மோசகராதா கருட கமன வரதான்னு சொல்லி இப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். தானின் போது அவள் மனைவி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு வந்து கொஞ்சம் லேசாக உடம்பு நோய்வாய்ப்படுறான், பட்டு பகவான் அடையிறாள். அப்படி வந்து அவர் திருவடியிலே மனசை அவ சுவாமிகள் மடியிலே உயிரை விடுறா, ராமனை நினைச்சுட்டு அவரை பார்த்துட்டே உயிர் விடுறா, இவர் ராம 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 ராமஜம்மான் போற தன் மடியிலே உயிர் விடா. அவள் போனோன்னே பெரிய சமப்படுறான். அவள் போகும்போது சொல்றார், அவர் போனோன்னு இவர் என்ன பண்றா, ரொம்ப சமப்படுறா, ஏன்னா அவ்வளவு அனுகூலமான பத்தினி ஆச்சு, இவன் மூலமா தானே எனக்கு ராமபக்தியே தெரிஞ்சது, என்னோடையே கூட இருந்து 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 ராமபக்தி பண்ணி பண்ணி என்னை உற்சாகப்படுத்தி நானும் அவளும் சேர்ந்தே தானே ராமபக்தி பண்ணினோம், கடைசியில அவளை ஆச்சுன்னு என்னை அவளை ஆச்சுன்னு என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு ராமரை பார்த்து சொல்ற. எப்படின்னா நல்லா பயிர் விளைஞ்சிருக்கு, அது பக்கத்துல களை பூண்டும் முளைக்கும், அறுவடை பண்ணும்போது என்ன பண்ணா அந்த சொந்தக்காரன் அந்த பயிரை வண்டி எடுத்துட்டு அந்த பூண்டை பூண்டை களைஞ்சி தூக்கி போட்டுட்டு போயிடுவானா. அது போல அவளோட பக்திக்கா நீ அவளை உன்னை உன் திருவிழா சேர்த்துட்டா பூண்டான எனக்கு களைஞ்சிட்டு போயிட்டியா தூக்கி போட்டுட்டு போயிட்டியா, ராமா என்னையும் சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு கேட்கறா சொல்ல. அப்ப இப்படி ஞானம் எனக்கு இல்லை போட்டிருக்கு, அப்படிப்பட்ட பக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவள் மனைவியோ கொண்டாடி அந்த கீர்த்தனை பசியில பாடுறேன். மாறி இப்படியே பண்ண கொஞ்சம் தான் ஆகும்போது இவருக்கே ஒரு நாள் பகவானை பிரார்த்தனை பண்ணுறாரு. இப்போ வயசாயிடுத்து உடம்பு தளர்ந்து போயிடுத்து, மனைவி போன அப்புறம் நித்திய ஆராதனைக்கு வேண்டிய காரியங்கள் பண்ண முடியல, நித்திய ஆராதனைக்கு அவள் தானே அதுக்கு வேண்டிய அம்சைகள் நிவேதனக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பா, பூஜைக்கு வேண்டிய எல்லா காரியமும் பண்ணி கொடுப்பா. அவள் போனதுக்கு என்ன பண்ண, கிரகஸ்தானுக்கு மனைவி முக்கியமாக இருக்க தோண்டு, உடனே ராமர் சொப்படத்தில் தோண்டி நீ சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டான். சன்னியாசம் வாங்கிக்க தோண்டு ராமர் ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டா தன்னோட ஆராதனை பண்ணக்கூடிய பட்டாபிராமனை தன் சிஷியாரில் கொடுத்து ஆராதனை பண்ண சொல்லி மேற்கொண்டு உஞ்ச உறுத்தி அந்த மற்ற எந்த பாகவத சம்பிரதாயம் அவளை விட்டு பண்ண சொல்லி அன்னிலேருந்து இவர் மௌனமா இருந்து ராமநாமத்தையே தார நிஷ்டிலே இருக்கார், தார நிஷ்டிலே இருக்கார்.
கடைசி காலத்தில் கொஞ்சம் ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் தான் சொல்றான். எப்பவுமே கடைசியில பிரார்த்தனை பண்ணிக்க, கிரிபை நில கொன்னும் ராமனி குரு தப்ப குரு தப்ப கண்டின்னு ஒரு கீர்த்தனை பாடுறேன். கடைசியில என்ன கேட்டா, கிரி கிரிபை நில கொன்ன ராமனி குரு தப்பு கண்டி, இந்த கீர்த்தனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவ சின்ன வயசுல இருந்து அவ அம்மா பத்ராஜ ராமதாசோட கீர்த்தனை நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பத்ராஜ ராமிட்ட அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஒரு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாக அந்த கிரி கிரிப்பை நில கொன்ன ராமனின்னு சொன்னா, இந்த மலை மேல இருக்கக்கூடிய பத்ராஜ ராமதாசரை பத்ராஜ ராமரை ஸ்மரிக்கிறாரு இங்க பொதுவா எல்லாரும் சொல்லுவா. அப்படி இல்லை, இங்க குருநாத ஸ்ரீ அண்ணா சொல்லும்போது சொல்வார், கிரிப்பை நில கொன்ன ராமனின்னு சொன்னா சுவேத பருவத்துல கூட ராமர் எப்பவுமே மோட்சத்துக்கு என்ன பண்ணா, ராமரை ராமனோட வதம் பண்ணும் போது லங்கைக்கு ஏந்த போது சுவேல பருவதம் கூட அரணா இருக்கு இல்லையா, லங்கைக்கு சுவேல பருவதம் ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல நின்று லங்கையை பார்த்தாராம். அப்ப கோதண்ட நல்லா அந்த மலை மேல ஊனிந்து லங்கையை பார்த்தாராம். அத்த அந்த சுவேல பருவத்துல நிக்கிற அந்த கோலத்தை தியானம் பண்ணா போற மோட்சம். எப்பவுமே சர்ம தசையில சுவேல படத்துல ஸ்ரீராமர் கோதண்டத்தோட நிக்கிற மாதிரி அந்த ரூபத்தை தியானம் பண்ணினா மோட்சம் ஒரு சாஸ்திரம் சொல்லி இருக்க தோண்டும். அதன் மனசுல மனசுல வச்சிருந்து சொல்ற, கிரிபே நில கொன்ன ராமனி குறி தப்பு கண்டி அப்படின்னு, குறி தப்பு கண்டின்னு சொன்னா உன் குறி தப்பாத, உன் திருவில் என்னை சேர்த்துக்கோ. ஏன்னா இவ சொல்லியிருக்க சொப்பனத்தை சொல்லிக்க, உன் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா உன் திருப்ப உன் திருவில் உன்னை சேர்த்துப்பேன். அது கூட ஒரு நாலு கூட குடிச்சு சொல்லிட்டார் ஸ்ரீராமர். இந்த புஷ்யபகுல பஞ்சமி அன்னைக்கு தை மாசம் அவர்கூட பஞ்சமி, கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷ பஞ்சமியில புஷ்யபகுல பஞ்சமி அன்னைக்கு உன்னை நான் திருவில் சேர்த்துக்கிறேன், நாலு கூட குடிச்சு சொல்லிட்டேன். அதனால சொல்ற, குறி தப்பக கண்டி அப்படின்னு சொல்றேன், உன் குறி தப்பாத, உன் பானத்திலேருந்து விட்டு அந்த குறி தப்பாத லட்சியத்தை போய் விழுமே. அதுபோல நீ வந்து என்னை வந்து இந்த ஒரு நாளை குறிச்சு இந்த நாளில் வந்து என் திருவிடைக்கு நீ வருவே, உன்னை சேர்த்துப்பேன் நீ சொன்னி, அந்த வார்த்தை என்னாச்சுன்னு கேட்குறேன். பரிதாபமோ கனியாண்டு பலகுலோ மரிசித்திவோ அப்படின்னு விடுறேன், நான் பரிதாபமா உன்னை கேட்குறேன், அழுதுண்டு கேட்குறேன், ஒரு கால நீ சொன்னது உனக்கே மறந்து போச்சோ ஸ்ரீராமான்னு கேட்குறேன். பரிதாபமோ கனியாடின கருணை பண்ண வேண்டாமா என்கிட்ட, நீ என்கிட்ட கருணை பண்ண, பரிதாபமோ கனியாடின பலகுலோ மரிசிதிவோ மரிசித மறந்து போயிட்டியோ, நீ சொன்ன நாள் உனக்கே மறந்து போயிடுத்தோ, என்னை திருவிழை சேர்த்துக்கிறேன் இந்த நாள்ல திருவிழை சேர்த்துக்கிறேன் சொன்ன மறந்து போயிடுத்தோன்னு சொல்றாராம். மறந்து போயிடுத்தோன்னு சொன்னோட அதை மறக்குவான், ராமர் மறப்பாரா, மறக்க மாட்டேன். அதனால பவுல பஞ்சமணிக்கு போறேன்னு அவனே ராமர் சொன்ன மனசு சமாதானம் பண்ணிட்டார். சித்தன் சிஷ்யெல்லாம் கூட எல்லாரும் நீங்க அன்னைக்கு இருங்கோன்னு சொல்லிட்டான், நீங்க எல்லாரும் என் பக்கத்துல அன்னைக்கு இருங்கோன்னு சொல்ல, எல்லாரும் என்ன தெரியல ஆச்சாரியன் சொல்லிருக்காரு குருநாதர் சொல்லிருக்காரு எல்லாரும் போய் இருக்கா. அன்னைக்கு தெரியும் அந்த தன்னோட வீணையை திருப்பி கொண்டு வர சொல்ற, அந்த வீணையை அந்த வீணையை வந்து அன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஸ்ருதி போட்டு பாடினது கீர்த்தனை பாடினது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பாடலை, அது அந்த ஸ்ருதி மாறாம இருந்ததுதான், ஸ்ருதி மாறாம அந்த கடைசியா அந்த பாடின கீர்த்தனை தான் பரிதாபம் கனியாற்றின பலகுல மரிசி தீவோன்னு கூட கீர்த்தனை கடைசியா பாடினார். அவர் கடைசியா அந்த கீர்த்தனை அந்த கடைசியா அந்த கீர்த்தனை பாடி பாடிட்டு ராம 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 பக்கத்துல வாழை பார்த்து கை அசைச்சார். உடனே எல்லாரும் ஸ்ரீ ராம 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 அப்படின்னு தாராணமத்தை ஓங்கி அவ எல்லாரும் உறக்க சொல்ல அப்படியே கண்ணை மூடிண்டார். அப்படியே இதயத்துல பகவான தியானம் பண்ற, அப்படியே பொல பல பழைய அந்த கண்ணீர் வந்தது. அப்படியே அவர் சரீரத்திலேருந்து ஒரு ஜோதி கிளம்பிட்டு ஆகாஷ கிளம்பித்தான். இதை பார்த்தோன்னே எல்லாரும் வியப்போட பார்த்தாலும் வியப்போட பார்த்தா துக்கமும் பட்டா, ஏன்னா அப்படியே நம்ம குருநாதர் நம்மளை விட்டு போறாரே அப்படின்னு துக்கப்பட்டு கடைசியில போய் பகவானை போய் அடைஞ்சான்னு சொல்லு. இந்த புஷ்ய பகல பஞ்சமணிக்கு பகவான் அடைஞ்ச அந்த நாள் சுவாமியோட ஆராதனை சமயமா இருக்கனால இங்க குருநாதர் சொன்ன விஷயத்த சில விஷயங்களை மனசுல வச்சுண்டு ஏகதேசம் அந்த குருநாதர் விஷயத்த அனுபவிக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அவர் எப்படி தியாரா சுவாமியை அனுப்பிச்சாரோ அது ஏதோ கொஞ்சம் அடியனுக்குள்ள ஏகதேசம் அதுல சில இது கொஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு அடியனுக்கு கிடைச்சது. இங்க குருநாதர் அனுகுணத்தான் கிடைச்சது. தியாரா சுவாமியோட பரிபூர்ண அனுகுணம் சீதாராமனுக்கு இருப்ப சனி ஓ மனசா ஆதி ஓ மனசா சனி ஓ மனசா ஆதி சன்மார்க வச்சனமூல போதின்சீன சன்மார்க வச்சனமூல போங்குஜேசி தபட்டின பாட்ட
दसा सरी मसमयानी की तकुमाटलाडे ने देवकी वसुदेवुलने ये किंची नडु समयानी की तकुमाटलाडे ने पा ससा री रे सरी मसमयानी की तकुमाटलाडे ने रंगे सुडु सद्गंगा जन गुडु संगी तसाम प्रदा यकुडु समयानी की तकुमाटलाडे ने दादा पद पप द प म प म ग रि 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 म म प प स रि म स म य इ कि त कु म ट ल डे ने गोपी जन मनोरथ मु संकले गने केलियु जे सेवाडु समय द प म प द सा द द प प म ग रि 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 सा सा द द प म ग रि रि सा सा स द प म प द सा स द रि रि स स द स प द म प म ग रि रि म स म य नि कि त कु वनितल सदा सोक्क जे युजुनु मृक्क जेसे परमात्मुट दियु काक यशोदन युडंजु मुदंबुननुमु तुपेट नौवु चुंडु हरि सम यानी कीत कुमाटलाडे ने रिम पद प म प द द प म प द प प म ग रि द द प म ग रि रि द द प स स द रि स स म ग रि स स स द द प प प म ग रि स रि म स म य नि कि त कु माटलाडे ने परम भक्त वत्सलुडु सुकुन बारावारु ड जन्म मन गुडि कलिबादल दीर्चुवाडु नुचुने हृदंबुजमुन जूचुचुंडक सम यानी कीत कुमाटलाडे ने सप म प म ग रि रि म ग रि 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 स रि स सा स प प म ग रि द द प द स स द रि रि स रि म म ग रि प म ग रि द प स द रि रि स म ग रि स रि स सा स द द प प म ग रि 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 स प
हरे रामचंद्र रघुकुलेश मृदु सुभाष शेष चयन बरनारि सोक्त राज विराज दुर्ग राज राजनुत निरामया भगन सरसि रुहदलाक्षयनु जुवेडु कोन्न नन्नुता ब्रोवकनु सामया मगरी पम परी सरी सद सास सद रि सरी मगरी म पद पस सद रि सद मगरी सरी स सद द प मगरी रि सद सद रि स मगरी प मगरी म समयानी कीत कु प्रकाश सर्वोन्नत सज्जन मानस निकेतन कनकांबर धरल सन्मकुट कुंडल विराजित हरेयनुजुने पोकट का त्यागराज केयुलु मानवेन्द्रुडैन रामचंद्रुडु समयानिकीत को सद्भक्तुलनट नलीलनने अमरिक गानापूज कोनेने अलुकव तनने विमुकुल तो जे मनने वेद कल्किनता मनने तमस मादि सुखदायको डकुशी त्यागराज नु तुडु चिंत పవమాన సుదడు పెట్టు పాదారే విందములకు నీ నామే రూపములకు నిత్య జయ మంగళం రాజీవ నయన త్యాగ రాజాది వినుతమైన నీ నామే రూపములకు నిత్య జయ మంగళం